இல்லை, இப்போ உங்கள் கான்செப்ட் எனக்கு புரிஞ்சிச்சு எப்படின்னா, இப்போ இந்த மாதிரி விஷயங்களை ஏன் சொல்ல வரீங்கன்னு தெரியுது இப்போ. ஏன்னா வீட்டுக்கு ஒரு ஜோதிடன்ற கான்செப்ட் ஏன் வருதுன்னா, ரொம்ப ஆழமாக டெப்த்தாக உங்களை நீங்களே முதல்ல புரிஞ்சுங்க, உங்களை நீங்கள் சமநிலைப்படுத்துறதுக்கான வாய்ப்பாகவும் அதை அமையன்றதால தான் இந்த இவ்வளோ ஏல்பிக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரீங்க அப்படிதான் நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். உண்மையிலே விரைமாகணும்னு இது இருக்குது. ஏன் விரைமாக ஓடுறேன், என்கிட்ட 40,000 ரூபா பொருள் விரைமாக போகுதுன்னா ஏன் 40,000 கொண்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கணும், அதை வந்து ஒரு பொருளாக மாற்றிக்கலாமே. ஒரு நகை எடுக்கலாம்ல, ஒரு பொருள் நகை எடுத்தால் இன்றைக்கி வந்து 45,000 வந்துடுது இல்லை, 50,000 வந்துடுது இல்லை, அந்த மாதிரி எடுக்கலாம்ல. இல்லை இப்போ அது அந்த கிரகச்சாரம் அவங்கள இப்போ சப்போஸ் அவன் கர்மாவாக இருந்தால் கூட அது கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லக்கா, இந்த மாதிரி விஷயத்தில் ஏதாவது. நீங்கள் அதுதான் நீங்கள் பார்க்குறதுக்கும் கர்மா இருக்குல்ல, நீ தெரிஞ்சு இப்போ தெரிஞ்சிட்டிங்கனாலே பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கர்மம் உங்களுக்கு வழிவிட்டுட்டு தானே அர்த்தம். ஓ, நீங்கள் அந்த ஆங்கிளில் சொல்கிறீங்க, உங்களை வழிவிடும் போது அந்த கர்மா தான் வழிவிடுதுன்னு வழிவிடுது. அதுதான் ஜோதிடம் படிக்கிறதெல்லாம் சும்மா படிக்க முடியாதுங்க எனக்கு தெரிஞ்சு. நீங்கள் உங்கள் கர்ம வழிவிடாமல் நீங்கள் படிக்க மாட்டீங்க, கர்ம வழிவிடாமல் நீங்கள் படிக்கிறது உள்ளாரே வர மாட்டீங்க. யாரும் எத்தனை பேர் வேணால் வச்சுங்க, அது 1,000 பேராக வேணாலும் இருக்கட்டும், 100,000 பேராக வேணாலும் இருக்கட்டும், உங்களுக்கு இந்த நேரத்தில் இது கிடைக்கணும்னு விதி. அப்போ ஒரு 10 பேர் சேருவாங்க ஒரு ஜோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸில் ஒரு 100-200 பேர் சேராங்கன்னா ஒரு 20 பேர் அந்த கிளாஸை விட்டு வெளில போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வழிவிடலையானா வழிவிடலாம் தான். என்ன காரணமாக இருக்கும் அது? இல்லை, நான் என்ன பண்ணுறேன், இப்போ ஒரு வாய்ப்பு கொடுப்போம்ல அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். சரி, இவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டிருக்காண்டாவன், இவ்வளோ பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரு, இவ்வளோ பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்துருக்காரு, இவ்வளோ பேருக்கு வழி காமிச்சிருக்காரு, ஒரு சின்னதாக ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமேன்னு சொல்லி வாய்ப்பு அந்த ஜோதிடத்தில் காமிச்சிருக்கும். அவர் இதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் எனக்கு வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் தட்டிட்டு மறுபடியும் அதை எடுத்து போய் நிற்பார். அதில் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கும், இன்னும் கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்க, இன்னும் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சோ, 1 வருஷம் கழிச்சோ. இப்போ என்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் 8 வருஷம் கழிச்சு இப்போ வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு, டி நகரில் உள்ள ஒரு நண்பர், மிகப்பெரிய ஒரு ஜோசியர். 8 வருஷத்துக்கு போய் சொல்கிறேங்க, இப்படி நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு தடவை படிங்க பாருங்க, நான் சொல்கிறேன், நான் கணக்கு முறைகளை சொல்கிறேன், நான் என்ன ஏன்னா நான் தானே அதை சொல்கிறேன், நான் ஒரு தடவை சொல்லித்தரேன், நீ புரிஞ்சு எடுத்துங்க இல்லைன்னா விட்டுருவோம். ஜோதிடர்களே அதிகமாக வந்து கற்றுக்கூடிய சூட்சமம் என்னதான் இருக்குது ஏஎல்பியில் ஸ்பெசிஃபிக்காக? இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சராசரி மக்களை தாண்டி பாரம்பரிய ஜோதிடர்கள் முதற்கொண்டு இப்போ லைஃப்பில் இப்போ வாழ்ந்துகிற எல்லா ஜோதிடருமே ஏஎல்பியை ஸ்பெசிஃபிக்காக கற்றுக்க வேண்டிய அவசியம் எதனால் ஏற்படுது அவங்களுக்கு? துல்லிதம் தான், வேறு ஒன்றுமே கிடையாது, எளிமையாக இருக்குது, துல்லிதமாக இருக்குது, சொல்கிற பலன் கரெக்டாக நடக்குது, நாளைக்கு எதிர்காலத்தை சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறையாக இருக்குது அப்படிங்கிறத தான் இங்கே நம்ம எல்லாருமே வர்றாங்க இன்றைக்கி. இல்லை, ஜோதிடம்னா எதிர்கால பார்க்கறது தான் தெரிஞ்சு தான் வருவாங்க, அதில் துல்லியம்ன்ற விஷயம் தான் இப்போ உங்களை தாங்கி பிடிக்குது. துல்லியமாக அதுமாரி கணக்கு முறைகள் எளிமையாக இருக்குது, ஒரே மாதிரியாக இருக்குது, அது ஒரு பெரிய பஸ். என்னென்னா உங்கள்கிட்ட பார்த்தாலே தான், என்னை பார்த்தாலும் அதே தான், அப்போ யார்கிட்ட பார்த்தாலும் ஒன்று தானேன்ட்டு பார்க்குறாங்க. அதுதான் இந்த விஷயமே, இங்கே கற்றுக்கிட்டோம் அத்தனை பேருமே, நான் உட்பட எல்லாருமே, நீங்கள் சொல்கிற என்ன சொல்கிறீங்களோ அதே தான் நானும் சொல்வேன். மக நட்சத்திரம் 1ஆம் பாதம்னா இதுதான், மக நட்சத்திரம் 2ஆம் பாதம்னா இதுதான். இப்போ மக நட்சத்திரம் 2ஆம் பாதம் கல்யாணம் நடக்கும்னு கேட்டால் ஆமாம் நடக்க போகுது. சரி, மக நட்சத்திரம் 3ஆம் பாதம் கல்யாணம் நடக்கும், லவ் மேரேஜ் நடக்கும். மக நட்சத்திரம் 4ஆம் பாதம் நடக்க நடக்கறியா? நடக்கவே நடக்காது. மக நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் நீங்கள் ஒரு ஜாதகம் நடந்துச்சுன்னு சொன்னால் அப்போ அந்த ஜாதகம் டைம் கரெக்ஷன் இருக்குது. இதை நீங்கள் சொல்லலாம், அதே தான் நான் சொல்லலாம். இல்லை, இப்போ நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடைச்சோடியில் கைரேகை வச்சு அவங்க நாங்கள் ஜாதகத்தை எடுத்து தரேன்னு சொல்லிட்டு விஷயங்கள் நடக்குது, அது எந்தளவுக்கு உண்மையாக இருக்குமா? இல்லை இப்போ உங்கள் ஏஎல்பி பிரகாரமே அந்த மாதிரி நகர்வுகளை நகர்த்தி நீங்கள் துல்லியமாக எடுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? அதுதான் முன்னே நகர்த்துறோம்ல, நம்ம முன்னாடி 100 வருஷம் போகலாம், பின்னாடி 100 வருஷம் போகலாம், அதை நம்ம நகர்த்தி தான் பார்க்க போகிறோம். இப்போ 2032 போய் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம், அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது நடக்க போகுது, நடக்குமா நடக்காம கேட்குற கேள்வி நடந்துடும். இல்லை, அந்த மாதிரி முறைகள் இப்போது ஜாதகமே ஒருத்தர் இல்லை அப்படின்னும் போது அந்த இந்த வழிமுறையை பயன்படுத்தி அவங்க பார்க்க முடியும், நேரத்தை கரெக்டாக ஏற்ற முடியும், நேரத்தெல்லாம் இருக்க முடியாது. பிரசன்னமாக கேட்ட கேள்விக்கு பதில், நீங்கள் யார் வந்திருக்கீங்கன்னு தெரியாது. நான் என்ன பண்ணுறேன், 120 கிலோ ஒரு ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டுருவேன், நான் நமக்கு வந்து பிரசன்னத்தில் ரேண்டம்னு ஒரு நம்பர் இருக்குது. இப்போ ஒரு ஜாதகம் போடுறோம், இப்போவே இப்போ நீங்கள் என்னென்னா, நீங்கள் யாரோ ஒருத்தர் நினச்சிருக்கீங்க, யாரும் கூட தெரியாது, எப்படி யாருன்னு கூட தெரியாது எனக்கு, நான் ரேண்டமாக ஒரு நம்பர் போட்டிருக்கேன். இப்போ 3ஆம் பாதம் இப்போ ஒருத்தர் கேள்வி கேட்க வந்தார்னா, திருமணம் சார்ந்த விஷயத்தை பற்றி கேள்வி வந்திருப்பார். எப்படி
இந்த நேரத்தில் ஒருத்தர் வர்றாருனா திருமணம் சம்மந்தப்பட்ட நேரத்துக்கு தான் வருவார். ஆனால் குறிப்பாக ரெண்டாம் தான திருமணத்தை பற்றி கேள்வி வைப்பார், இல்லை ரெண்டாம் தான சம்மந்தப்பட்ட பிரச்சனையை தான் கேள்வி வைப்பார், இல்லை ரெண்டாம் தானத்தை நினச்சிக்கிட்டு தான் அந்த கேள்வி கேட்டிருப்பார் அப்படின்னு சொல்லிப்போம். இந்த மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் பிரசன்னமாக வந்துச்சுல்ல, நீ கேட்டப்ப இப்போ யாருன்னு தெரியாது, இப்போ ஒருத்தர் நினச்சிங்கன்னு நம்ம சொல்கிறோம். மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் உங்களுக்கே தெரியும், எப்பயுமே மூல நட்சத்திரம் மூணாம் பாதம் திருமண சம்மந்தப்பட்ட விஷயம். இன்றைக்கி இந்த தனுசு லக்னத்துக்கு பதினொன்றில் கேது, கேது பதினொன்றில் இருந்துச்சுன்னா இரண்டாம் தாரம் எதிர்பாராத தொடர்பு. நீ பேச இதுதான் பொண்ணு இதுதான் பையன் முடிவே பண்ண முடியாது, டக்குன்னு பேசி முடிவாயிடும். அப்படி இல்லைனா ரெண்டாம் தாரமாக ஈஸியாக டக்குன்னு முடிவாயிடும். இப்படி தான் நடக்கும், எதிர்பாராத சம்பவங்களாக நடக்கக்கூடிய திருமண நிகழ்வு. இப்படி நம்ம சொல்லும்போது ஒரு நேரம் வந்து இது குறி சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதான் உண்மை. இந்த நிகழ்வு நீங்கள் யாரோ ஒருத்தர் நினச்சிருப்பீங்க, இது அவங்களுக்கு பொருந்தலாம் பொருந்தா கூட இருக்கலாம். இல்லை உண்மைதான், காலையில் உங்களை பார்க்க வரும்போது இதெல்லாம் தாண்டி சரி ஒரு சஜஷன் கேட்கலான்னு ஒரு மைண்டில் இருந்து ரொம்ப வேண்டப்பட்ட ஒருத்தருக்கு கேட்கலான்னு தான். நீங்கள் சொன்னது முற்றிலும் உண்மைதான், அவங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது. நான் அனுபவத்தை சொல்கிறேன். இப்போ ஒருத்தருக்கு வேண்டாம், இன்னொருத்தருக்கு யாருக்கும் ஒருத்தர் நினச்சிங்க. இப்போ இது இதுவும் பிரசன்னம் தான், இப்போ நான் பிரசன்னம் தான் போட போகிறேன், இப்போ மறுபடியும் நான் பிரசன்னம் தான் போட போகிறேன். இப்போ ஒரே நேரத்தில் மூணு பேர் வந்துட்டாங்க, அது எப்படி பிரசனம் போடுவீங்கன்னு கேட்பாங்க. ஒரே நேரத்தில் நூறு பேர் வந்தாலும் பிரசனம் போட முடியும், நீங்கள் கேட்கக்கூடிய நேரத்தில் அடுத்த பிரசனம். இப்போ நீங்கள் யாரோ ஒருத்தர் நினச்சிக்கிட்டு மறுபடியும் ஒரு பிரசனம் போட்டேன், இப்போ ஓகே நினச்சிக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஏஎல்பி பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம், இப்போ சனிபவன் எங்கே இருக்குது, நாளில் இருக்குது, வீட்டை பற்றி இப்போ தாயை பற்றி வேலையை பற்றி வருமானத்தை பற்றி ஒருத்தர் கேள்வி. இப்போ ஒருத்தர் வந்தாருன்னா என் வருமானம் எப்படி இருக்கும், என் தொழில் எப்படி இருக்கும், இது ஏதாச்சும் வண்டி ஜீவன தான் ஓடுமா. இந்த அனுசு நட்சத்திரம் வந்தாலே எப்பயுமே அனுசு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் தொழில் சம்மந்தப்பட்டது இல்லை ஜீவன சம்மந்தப்பட்டது, இது இது சம்மந்தப்பட்ட கேள்வி தான் வரும். இல்லை இது சம்மந்தப்பட்ட இல்லை சார் எனக்கு வந்து வீடு சம்மந்தப்பட்ட கேள்வி, இடம் விட்டு இடம் நகரணும், இல்லை உடல் உபாதைகள் இருக்குது, இதெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான். இப்படி தான் இப்போ வரிசையாக வர்றாங்க, இப்போ பத்து பேரை நினச்சிக்கிட்ட கூட நீ பத்து கேள்வி நினச்சிக்கிட்ட கூட அந்தந்த கேள்விக்கான பதில் இப்படி உடனே உடனே கிடைச்சிடும். இப்போ இல்லை சார் எனக்கு வந்து இப்போ எனக்கு எப்போ சார் மாற்றம் வரும் அப்படின்னு கேட்பீங்க. இப்போ நீங்கள் நான் வேலையை பற்றி கேட்டிருக்கேன், இந்த வேலையில் எனக்கு எப்போ மாற்றம் வரும் அப்படின்னு கேட்டால் இப்போ சார் 2024 ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தான் சார் இந்த வேலையில் ஒரு மாற்றம் வரும், அது வரைக்கும் எனக்கு இதே சூழ்நிலை தான். எனக்கு ஒருத்தர் பணம் வருமானம் இப்போ கேட்குறீங்கன்னு வச்சிங்களேன், இந்த பணம் இப்போ வரா சார், அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தான், அது வரைக்கும் எனக்கு இப்போ வர்றக்கூடிய வருமானம் தான்.